ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு அரசியலமைப்பு சட்ட கூறுகளுக்கு உட்பட்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகள் மூலம் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் போக்கு அதிகரிக்கவே ஆன்லைன் விளையாட்டு குறித்து ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்தது. அக்குழு கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசிடம் ஆன்லைன் விளையாட்டுகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒப்புதல் அளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை மசோதா தொடர்பாக விளக்கம் கேட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆளுநரின் கேள்விகளுக்கு உரிய பதில்கள். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அளிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில சந்தேகங்கள் குறித்து விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த விளக்கங்களுக்கு நம்முடைய சட்டத்துறை 24 மணி நேரத்திலேயே விளக்கங்களை தயாரித்து அதற்கான பதில்களையெல்லாம் தயாரித்து இன்று காலை 11 மணிக்குள்ளேயே நாங்கள் கொண்டு அந்த பதில்களை தந்திருக்கிறோம். ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு கூறுகளுக்கு உட்பட்டதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பில் உள்ள விஷயங்கள் சட்ட முன்வடிவில் சரியாக பதிவிடவில்லை என ஆளுநர் தனது கடிதத்தில் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு அரசு, மாநில பட்டியலில் உள்ளவை என்ற அடிப்படையில் சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதால் இச்சட்டம் எந்த வகையிலும் அரசியலமைப்பு கூறுகளுக்கு எதிரானதாக இல்லை என்று கூறியுள்ளது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் விளையாட்டுகளை வித்தியாசப்படுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதை கருத்தில் கொண்டே சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பதிலளித்துள்ளது. திறமையின் அடிப்படையிலான விளையாட்டுகளை தடை செய்யும் முடிவு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது கருத்தில் கொள்ளப்படவில்லை என ஆளுநர் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள தமிழ்நாடு அரசு, நேரில் விளையாடும் பொழுது யாருடன் விளையாடுகிறோம் என்று தெரிந்து விளையாட வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆன்லைனில் விளையாடும் பொழுது அந்த விளையாட்டை உருவாக்கியவர் எழுதும் செயல் திட்டத்தின் அடிப்படையில் விளையாடுவதால் ஏமாற வாய்ப்பு உண்டு. எனவே சூதாட்டம் என்ற அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள பிரிவு 34 உட்பட்டு சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவு தடை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதை மீறி தடை அமைந்துள்ளதாக ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு விளையாட்டுகள் முழுமையாக தடை செய்யப்படவில்லை என்றும் கேம் ஆஃப் ஸ்கில் அண்ட் சான்ஸ் என்று வித்தியாசப்படுத்தி ஆன்லைன் சூதாட்டம் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளது.